أشهد أن محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Alhamdulillahi rabbil alamin was salatu was salam ala ashrafil anbiya'i wal mursalin وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون قال النبي صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குமுரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பலவிதமான வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு வாழ்வதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. வாழ்க்கை என்பது அது பேச்சாக இருக்கட்டும், அல்லது அரசியல் விஷயமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், அணுக வேண்டும், எல்லா காரியங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். அவர்களால் சொல்லித்தரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எடுத்து நடந்து இவ்வாறு நடக்க முடியும் என்ற சாத்தியக்கூறுகளை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் நமக்கு வழிகாட்டலாக சொல்லாமல் விடவே இல்லை, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான பூரணத்துவம் பெற்ற நல்ல ஒரு மார்க்கத்திலே நாமெல்லாம் பிறந்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட மொழிகளுக்கு, நபிமொழிகளுக்கு, வாக்கியங்களுக்கு நபிமொழி என்று சொல்லப்படும். அல்லாஹ் கூறியதாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு அது ஹதீஸே குதுசி என்பதாக சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்று கூறி ஒரு விஷயத்தை சொல்லுவார்களேயானால் அதற்கு ஹதீஸே குதுசி என்று சொல்லப்படும். அந்த ஹதீஸே குதுசியினுடைய வரிசைகளை பற்றி தான் ஒவ்வொரு வாரமும் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் அல்லாஹு சுபஹானஹு தஆலா கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸே குதுசி. அது ஒரு நீண்ட ஹதீஸே குதுசியாக இருந்தாலும்
அதிலே ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த வாரம் பேச இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்சி, நான் அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, எனவே உங்களுக்கு மத்தியிலும் அநீதம் இழைக்கக்கூடாது என்று நான் தடை செய்து வைத்திருக்கிறேன். ஃபலா தலாலமு, எனவே நீங்கள் யாரும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸே குதுசி சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்திலே வாழுகின்ற போது எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்யாமல் அத்துமீறிய நிலையிலே ஒரு காரியத்தை செய்வோமேயானால் அது நீதத்தை விட்டும் அப்பாற்பட்ட அநியாயத்தில் கட்டுப்பட்டதாக மாறிவிடும். பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள், பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், விருந்தாளியினுடைய உரிமைகள், ஊழியர்களுடைய உரிமைகள், முதலாளிகளினுடைய உரிமைகள், இவை அனைத்துமே எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு நியதி நமக்கு இருக்கிறது. இதை மீறி நாம் செய்கின்ற போது இது அநியாயத்திலே கட்டுப்பட்டது. அதேபோலதான் சமூகம் சார்ந்து வாழக்கூடிய நாம் ஒரு மனிதன் இழைத்த ஒரு தவற்றுக்காக வேண்டி அந்த சமுதாயத்தையே ஒட்டுமொத்த பலிகடாவாக ஆக்குவது என்பது அநீதத்தினுடைய உச்சகட்டம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா அபில் கிஸ்த், விஸ்வாசிகளே, அல்லாஹுக்காக வேண்டி நீதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகுங்கள். ஷுஹதா அபில் கிஸ்த், நீதத்திற்காக வேண்டி சாட்சியாளர்களாகவும் நீங்கள் ஆகுங்கள். வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு, ஒரு சமூக மக்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமை அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு தூண்ட வேண்டாம், நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு இஅதிலு, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தோழராக இருந்தாலும் சரி, அல்லது தோழமைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் பயபக்திக்கு மிக நெருக்கமான ஒரு பழக்கம். வத்தகுல்லா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தாமலூன், உலகத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, உலகத்திலே வாழுகின்ற போது பல சவால்களுக்கு மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பன்முக சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு இனிமையான நற்குணம் உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியதுதான் அந்த மக்களின் உள்ளங்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக அமைந்தன. எனவே நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே பன்முக சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே நாம் வாழுகிற போது அல்லாஹுடைய அந்த வழிகாட்டலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருங்குணங்களையும் எடுத்து நடப்போமேயானால் எதிரிகளும் கூட நமக்கு உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
இதுஃபா பில்லத்திஹி அஹ்சன், எது அழகான நற்குணமோ நற்காரியமோ எது அழகான நல்ல உபகாரமோ அதனை கொண்டு உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைமையை போக்கிவிடுங்கள், தடுத்து விடுங்கள். ஃப இதல்லதி, நீங்கள் அவ்வாறு அழகிய நற்குணத்தோடு நடந்து கொள்வீர்களேயானால், ஃப இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், உமக்கும் யார் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைமை நீங்கிவிடும், அவர் உற்ற நண்பராக மாறிவிடுவார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானா சல்லாசனுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை இதற்கு சொல்ல முடியும். பெருமானா சல்லாசம் அவர்கள் முச்சந்திகளிலே நின்று பிரச்சாரம் செய்து மக்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் ஈர்த்ததை விட, தங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்ததை விட, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி தங்களுடைய அற்புதமான நடைமுறைகளின் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்தார்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைமுறைகள், கட்டுப்பாடுகள், கடமைகள், இது மாதிரியான விஷயங்களை விட்டும் மக்கள் விரண்டு ஓடிப்பார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான நடவடிக்கை, உண்மையின் வார்த்தை, உயரிய பண்பு, இது மாதிரியான நல்ல நடவடிக்கைகள் தான் எல்லா மக்களையும் ஈர்த்து கொண்டு வந்து, கடினமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்ள வைத்தது. எனவே அன்பானவர்களே, நாமும் மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துவோமேயானால் இஸ்லாம் என்பது எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் வெற்றி வாகை சூடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய நடைமுறையின் மூலமாக எத்தனை பேர் இஸ்லாத்தினால், இஸ்லாமிய மார்க்கத்தால் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்று சற்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி யாரும் இருக்கிறார்களா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, பழிவாங்கக்கூடிய உணர்வு என்பது யாரிடத்தில் இருக்கின்றனவோ இல்லையோ ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது. உஹது போர்க்களத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கடுமையான முறையிலே தாக்கப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர்களுடைய அந்த ஷஹாதத்தினுடைய நிலையை பார்த்து நமக்கு சொல்லப்படுகின்றன சையிது சுஹதா என்று. அவர்கள்தான் சுஹதாக்களின் தலைவர், தியாகிகளின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் அவர்களை கொலை செய்த ஒரு கருப்பினத்தை சார்ந்த அந்த மனிதர் மனம் திருந்தி நபியவர்களுக்கு முன்பாக வந்து நின்றபோது நபியவர்கள் அவரை மன்னித்தார்களா இல்லையா? அவர்களுடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்த போது கூட அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் நம்முடைய மனோ இச்சைக்கு வழிபடக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹுடைய ஆணைக்கு வழிபடக்கூடியவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய பண்புகளுக்கு வழிபடக்கூடியவர்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வயின் ஆக்கபுத்தும் ஃபஆக்கிபு பிமித்லிமா ஊக்கிபுத்தும் பி வலையின் சபர்த்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பழிவாங்க நினைத்தால் ஃபஆக்கிபு பிமித்லிமா ஊக்கிபுத்தும் பி, நீங்கள் எவ்வாறு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ, எவ்வாறு நீங்கள் சிரமம் கொடுக்கப்பட்டீர்களோ, சோதிக்கப்பட்டீர்களோ, அது மாதிரியே நீங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கலாம், அவர்களை பழிவாங்கலாம், அதைவிட கூடுதலாகிவிடக்கூடாது. ஆனால் வலையின் சபர்த்தும், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு அதை சகித்து கொண்டால், மன்னித்து விட்டுவிட்டால், லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அதுதான் மிக உகந்த சிறந்த ஒரு நல்ல பண்பாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய போதனையை பார்த்தீர்களா? எவ்வளவு அற்புதமான போதனை! நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயிர் சேதத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், 70 சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் ஷஹீத் ஆகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானாக
இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த உஹது போர்க்களத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய சபையில் அமருகின்ற போதெல்லாம் காலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சகோதரர் வலீத் பின் வலீத் முஸ்லீமாகி சஹாபாக்களின் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் உஹது போர்க்களத்தின் அந்த வடு கூட நீங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற போதெல்லாம் என்ன பேசுவார்கள் தெரியுமா? காலிது பின் வலீத் இன்னும் ஏன் நம் பக்கம் வரவில்லை? அவரோ மிக சிறந்த ஒரு அறிவாளி அல்லவா, ஒரு சிறந்த ஞானி அல்லவா, அறிவு தீட்சண்யம் மிகுந்தவர்கள் அல்லவா, ஏன் இன்னும் நம் பக்கம் வராமல் இருக்கிறார், இன்னும் ஏன் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்களுடைய சகோதரர் இதை கேட்டுவிட்டு கடிதம் எழுதுவார்களாம் தன்னுடைய சகோதரருக்கு, காலித் உன்னை பற்றி இன்று எங்களுடைய நபி பேசினார்கள், நீ அறிவாளி என்று சொன்னார்கள், உன்னை பாராட்டினார்கள், தோழர்களுக்கு மத்தியிலே உன்னை ரொம்பவும் அற்புதமாக புகழ்ந்து உரைத்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற போது காலிது பின் வலீத் ரலியல்லாஹுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. ஃபத்ஹே மக்கா அல்ல, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பாகவே காலிது பின் வலீத் ரலியல்லாஹுவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஃபத்ஹே மக்காவுக்கு முன்பாக. கண்ணியமானவர்களே, இது மாதிரி தான் நபி அவர்களுடைய நளினமான வார்த்தைகளும் அற்புதமான ஒரு அணுகுமுறையும் மக்களுடைய உள்ளங்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் ஈர்த்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரம விரோதியாக நினைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிரான நேசராக நினைத்தார்கள். அவர்களுக்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்கள். காரணம், நபி அவர்களுடைய உண்மையான நடவடிக்கை, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, அணுகக்கூடிய அற்புதமான தன்மை, அன்பு பாசம் இரக்கம் கிருபை நபி அவர்களிடத்திலே கொட்டி கிடந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளின் நிறைகுடமாக இருந்தார்கள், அருளின் இரக்கத்தினுடைய பெரும் கடலாக இருந்தார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தன என்று சொன்னால், ஒரு மனிதரின் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்பும் தீங்கும் நஷ்டமும் ஏற்பட்டிருந்தாலும் அவர் மனம் திருந்தி வருகிறார் என்று தெரிந்தால் அவரை சென்று அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த இந்த பண்புதான் மிகப்பெரிய ஒரு தொகை மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தன. ஃபத்ஹே மக்கா நடைபெறுகின்றன. கடைசி வரை முஸ்லிம்களை எதிர்த்து போராடியவர் இக்ரிமா என்ற மனிதர். அவர் யார் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு பரம விரோதியாக இருந்த அபூஜகல் என்ற கொடியவனினுடைய மகன்தான் இக்ரிமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைகின்ற போது யாருமே நபி அவர்களை எதிர்க்க துணியவில்லை. ஆனால் இக்ரிமா ஒரு 100 பேரை அழைத்து கொண்டு போய் கடைசி முயற்சியாக நபி அவர்களிடத்திலே போராடினார், சண்டையிட்டார். அப்படிப்பட்ட இக்ரிமா நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதாக நபி அவர்களால் அறிவிக்கப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் அந்த இக்ரிமா என்ன செய்கிறார் தெரியுமா? மக்காவிலே இருந்தோமையானால் மக்கா முஹம்மதின் கைவசத்தில் வந்துவிட்டன, இனிமேல் மக்காவில் நாம் இருந்தால் நம்முடைய உயிருக்கே பெரும் அபாயம் என்று நினைத்து ஊரை விட்டும் விரண்டு ஓடுகிறார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு முன்பாகவே மனம் திருந்தி நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் கணவர் இக்ரிமா நல்ல குணம் படைத்தவர், ஆனாலும் சமீப காலமாக உங்களோடு விரோதத்தில் இருந்தார். ஆனால் உங்களுடைய வாளுக்கு பயந்து நீங்கள் அவரை கொன்று விடுவீர்களோ என்று எண்ணி, தண்டித்து விடுவீர்களோ என்று எண்ணி அவர் இந்த ஊரை விட்டும் விரண்டு ஓடிவிட்டார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் அவருக்கு அபயம் அளிப்பதாக வாக்களித்தால் நான் அவரை சென்று அழைத்து வருகிறேன் என்று கூறுகிறார்கள். அவர் வந்தால் நிச்சயமாக நான் அவரை மன்னிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கருணையோடு சொல்கிறார்கள். அந்த உம்மு ஹக்கீம் அவர்கள் செல்கிறார்கள், கணவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். முஹம்மது நீர் நினைப்பதைப் போல கொடுமையானவர் அல்ல, இரக்கத்தின் பெரும் கடல் அவர். எனவே அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வந்து விடுங்கள், ஊரிலே நிம்மதியாக வாழலாம் என்றெல்லாம் சொல்லி அழைத்த போது இக்ரிமா சொன்னார், நான் வருகிறேன், ஆனால் நான் முஸ்லீமாக மாட்டேன், நான் முஸ்லீமாக மாட்டேன். கொஞ்ச நாள் இருந்து அவருடைய நடவடிக்கையும் அவருடைய தோழர்களின் நடவடிக்கையும்
நான் கூர்ந்து கவனிப்பேன், அது எனக்கு திருப்தி அளித்தால் முஸ்லீம் ஆகுவேன், இல்லை என்றால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பேனே தவிர நான் முஸ்லீம் ஆக மாட்டேன் என்று சொன்னார். தாராளமாக வாருங்கள், நீங்கள் முஸ்லீம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரப்பட்ட இக்ரிமா நபி அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள் என்று நபி அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே குழுமியிருந்த சஹாபாக்கள் அனைவரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஆணையை பிறப்பிக்கிறார்கள். தோழர்களே, இதோ இக்ரிமா வருகிறார், அவரோ இன்னென்ன குணம் படைத்தவர், இந்த சந்தர்ப்பங்களில் நம்மை எதிர்த்து போராடியவர், அவர் செய்த தீங்குகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவருடைய தந்தையின் தீங்குகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், எனவே அவர் இந்த சபையிலே நுழைகின்ற போது அவரை விரல் காட்டி சுட்டி காட்டி இதோ இக்ரிமா வருகிறார் என்றோ, இவர்தான் அபூஜகலினுடைய மகன் என்றோ, இவரால் தான் இன்னென்ன கொடுமைகள் நடந்தன என்றோ யாரும் இலக்காரமாக குத்தி காட்டி சாலை மாடையாக ஒருபோதும் பேசக்கூடாது. அவரை கண்டு பேசாமல் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். நான் என்ன நடந்து கொள்கிறேன் என்பதை மட்டும் கவனியுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக ஆணையிடுகிறார்கள். அந்த சஹாபாக்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆணையிட்டாலும் அதற்காக வேண்டி தங்களுடைய உயிர் போனாலும் சரி அதை மீறாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள்தான் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உத்தரவிட்டதும் அதை சிரமேர் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி இக்ரிமா வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வாங்குவதற்காக வேண்டி மேனியிலே சட்டை இல்லாமல் அப்படியே சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இக்ரிமா வருகிறார் என்று தெரிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக எழுந்தார்கள். இக்ரிமா எங்கோ வந்து கொண்டிருக்கிறார், விரைந்து போனார்கள். இக்ரிமாவை அப்படியே ஆற தழுவி கட்டி அணைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வேகமாக சென்றபோது மேனியிலே போர்த்தியிருந்த அந்த போர்வையும் கூட கீழே விழுகின்றன. வெறும் மேனியோடு இக்ரிமாவை அரவணைத்து கட்டி அணைத்த அந்த நபி அவர்கள் இக்ரிமாவை அப்படியே தங்களுடைய கரத்தை பிடித்தவர்களாக நெருங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பக்கத்திலே அமர வைத்து கொண்டு, இக்ரிமா எப்படி இருக்கிறீர், நன்றாக இருக்கிறீர்களா, உடல் நலமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவை விசாரிக்கிறார்கள். நபி அவர்களுடைய அரவணைப்பும் அவர்களுடைய அன்பான தழுவலும் அவர்களுடைய அற்புதமான விசாரிப்பும் இக்ரிமாவினுடைய உள்ளத்திலே அப்படியே ஒரு பெரும் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வளவு காலமாக எப்படி நினைத்திருந்தாரோ அந்த நினைவு முழுவதும் அவரை விட்டும் நீங்கி விடுகின்றன. இவர்கள் ஒரு பெரும் கிருபையினுடைய ஒரு தாய்மை உணர்வு உள்ளவர், ஒரு அற்புதமான இரக்க சீலர், இவர் அருளின் நிறைகுடம் என்ற அற்புதமான எண்ணங்கள் இக்ரிமாவினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்போடு உரையாடுகிறார்கள். உரையாடி அடுத்த கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் முஸ்லீம் ஆகலாம், இல்லை என்றால் முஸ்லீமும் ஆக மாட்டேன் என்று சொன்ன இக்ரிமா அடுத்த கணம் நபி அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா உரைத்து முஸ்லிமானார்களே, இது எப்படி நடந்தது? இக்ரிமா என்ற இரும்பு மனம் படைத்த ஒரு மனிதருடைய இதயத்தை நபி அவர்களுடைய அணுகுமுறை அல்லவா மாற்றியது? அணுகுமுறை அல்லவா அது அப்படியே அதை கரைத்து பணி போல மாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கியது. இதைத்தானே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், நபியே உங்களுக்கு நாம் தந்திருக்கக்கூடிய இரக்கத்தை கொண்டுதான் நீங்கள் மக்களிடத்திலே நளினமாக மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த ஃபல்லன் கலீதல் கல்வி, உள்ளம் இறுகிய நிலையில் மக்களிடத்திலே கடினமாக நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் லன் ஃபல்து மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அந்த மக்கள் சிதறி ஓடி இருப்பார்கள். லன் ஃபல்து மின் ஹவுலிக் ஃபஃபு அன்ஹும், இதே மாதிரியான நளினத்தை என்றைக்கும் கடைபிடியுங்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், எவ்வளவு பெரிய குற்றம் குறை உடையவர்களாக இருந்தாலும் அவர் பாவ மன்னிப்பு தேடி
முஸ்லீமாகி அவர் மனம் திருந்தி வந்து விடுவாரேயானால் அவரிடத்திலும் உங்களுடைய காரியங்களுக்கு ஆலோசனை கேளுங்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அல்லாஹு தஆலாவினுடைய அந்த சொல்லினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தியதற்கு பிறகு சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தல் என்பது கூடவே கூடாது. அந்த சமூக மக்களின் அரவணைப்பில் அவரையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அழகான வழிமுறை, இதுதான் அழகான பண்பு. நாளை மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே நெருக்கப்படக்கூடிய நன்மையின் தராசை அதிக எடை உள்ளதாக மாற்றுவது எது தெரியுமா? எல்லா நற்காரியங்களை விட, தொழுகை, நோன்பு, ஜகாத், தான தர்மம் போன்ற எல்லா நற்காரியங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நற்குணம்தான் எடையை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான கூலி, அற்புதமான செயல் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அற்புதமான நற்குணத்தை நாம் எந்த அளவிற்கு உடையவர்களாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு அந்த நற்குணம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள்ளே நுழைகின்ற போது ஒரு அழகான ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். அந்த அறிவிப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் காலம் காலமாக விரோதியாக நினைத்து கொண்டிருந்த அத்துணை பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒருங்கிணைந்த மார்க்கத்திலே ஒன்றரை கலந்ததற்கு காரணம் அதுதான். என்ன அறிவித்தார்கள் தெரியுமா? இவ்வளவு காலம் வரை விரோதியாகவே அறிமுகமாகிவிட்ட அபு சுஃபியானை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஹரமுடைய பள்ளிக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து கொண்டார்களோ அவர்களும் பாதுகாக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வீடுகளுக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து கொண்டார்களோ அவர்களும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த மூணு அறிவிப்பையும் பாருங்க, இது அல்லாத இன்னொரு இடத்துல வேற யாராவது நிற்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஊருடைய தலைவர் அபு சுஃபியான், அந்த ஊருக்கு முக்கியமான கேந்திரமே ஹரமுடைய பள்ளி தான். அது அல்லாமல் பள்ளி வீடு, அப்போ சொந்த வீடு அல்லது பள்ளிவாசல் அல்லது அந்த ஊர் தலைவருடைய வீடு, இந்த மூணுக்குள்ளும் யார் நுழைந்து கொள்கிறார்களோ பாதுகாக்கப்பட்டவர்கள், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் நபி அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மூணு இடத்துல போய் நுழைஞ்சிக்கிறவங்க தான் பாதுகாக்கப்பட்டவங்க, மற்றவங்க எல்லாருமே தண்டிக்கப்படக்கூடியவர்கள். இது நபியவர்களுடைய நோக்கம் அல்ல. யாரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, எல்லோருமே மன்னிக்கப்பட வேண்டும், எல்லோருமே உயிர், அதாவது உயிர் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். இதுதான் நபியவர்களுடைய நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு காபாவை துறந்து உள்ளே நுழைந்து காபாவை சுத்தமாக்கிவிட்டு வெளியே வருகிறார்கள். மக்களினுடைய கூட்டம் அலை மோதுகிறது, எல்லாரும் ஹரம் பள்ளிக்குள்ளதான் நிற்கிறாங்க, எனவே பாதுகாக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குழுமி இருந்த அத்தனை மக்களை நோக்கி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களிலே நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்தவர்களும் உண்டு, நபியவர்களுடைய வாழ்க்கையில விளையாடி அந்த ஊரை விட்டு துரத்துவதற்கு காரணமானவர்களும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இனம் காட்டப்பட்ட முஸ்லீம்களுடைய வீடுகளை அபகரித்துக் கொண்டவர்களும் உண்டு, சொத்து சுகங்களை அபகரித்து கொண்டு எந்த விதமான சொத்துக்கும் உரித்தானவர்கள் இல்லாத பரம ஏழைகளாக அந்த ஊரை விட்டே துரத்தியவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட கொடுமையான எண்ணங்கள் உடைய அந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நின்ற அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அந்துமுத்துலகா, அந்துமுத்துலகா, லா தஸ்ரீப அலைக்கும்ல் யௌம், நீங்கள் அனைவரும் விடுதலை பெற்றவர்கள், இன்றைய தினம் உங்களிலே யாரின் மீதும் பழிவாங்கல் என்பது கிடையாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் நோக்கி சொன்னார்களே, அந்த நேரத்தில் தான் அத்தனை மக்களுடைய உள்ளமும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஒருங்கிணைந்த மக்களாக மாறுகிறார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, எவ்வளவு பெரிய கருணையின் உள்ளம். இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு உலகத்திலே வேறொரு மனிதருக்கு கிடைத்திருக்குமேயானால் எத்தனை கொலைகள் விழுந்திருக்கும் அங்கே நினைத்து பாருங்கள். அவ்வளவு மன்னிப்புக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள்தான்
கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையானவர்களே, நீதம் செலுத்துதல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் செய்யாத தவற்றுக்கு தண்டிக்கப்படக்கூடாது, அது மட்டுமல்ல செய்த குற்றத்திற்கும் கூட தகுந்த அளவில் தண்டிக்கப்படலாமே தவிர அதையும் மீறி அதிகப்படியாக ஒரு துளி அளவு தண்டிக்கப்படுவதும் கூட அநியாயம்தான். நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலம் உட்பட பிரகாசமாக்கப்பட்டு நாம் உயர்ந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டுமென்றால், சொர்க்கத்தின் வழிகாட்டலுக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே எந்த இருளும் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லுலுமு துலுமாத்துன் யோமல் கியாமா, இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அநியாயம் நாளை மறுமையிலே பலவிதமான இருள்களாக வரும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா தலாலமு, உங்களுக்கு மத்தியில் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். ஒரு மனிதன் பார்க்காமல் இருக்கும்போது அவனை பற்றி குறை சொல்லி நமுட்டு சிரிப்பு சிரிப்பது இருக்கிறதே, இதுவும் அநியாயம்தான். ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய குறையை குறிப்பிட்டு ஒரு மனிதனிடத்திலே பழித்து சொல்வதும் அநியாயம்தான். ஒரு மனிதன் வைத்திருக்கக்கூடிய பொருளை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதும் அநியாயம்தான். ஒரு மனிதனுடைய உரிய பொருளை அநியாயமாக அபகரிப்பதும் அநியாயம்தான். சொத்து சுகங்களிலே மோசடி செய்வதும் அநியாயம்தான். பெற்றோருக்கு செய்யக்கூடிய நல்லுபகாரங்களில் மோசடி செய்வதும் அநியாயம்தான். பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் சரிவர கவனிக்காமல் அவர்களுடைய கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றாமல் இருப்பதும், இதுவும் மிகப்பெரிய மோசடி தான், இதுவும் மிகப்பெரிய அநியாயம்தான். தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் நம்மை நம்பியே இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்காமல் அநியாயம் செய்கிறோமே, இதுவும் அநியாயம்தான். சம்பளத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய முதலாளியிடத்திலே வேலை செய்கின்ற போது அவருடைய வேலையிலே குறைபாடு வைப்பது, அதுவும் அநியாயம்தான். இப்படி எந்த துறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன குறைகள் வைத்தாலும் இது அநியாயம். இந்த அநியாயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு இனம் நமக்கு பிடிக்காது என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் அதாவது ஒரு இனம் நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்வது அல்லது நியாயமான முறையிலே நடக்காமல் இருப்பது, இது எல்லாமே அநியாயம்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் இல்லையா, லா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிலு, ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விரோதம் அவர்களிடத்திலே நீதமாக நடக்காமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தனக்கு வேண்டியவன் என்பதற்காக வேண்டி அநீதத்துக்கு ஒரு மனிதன் துணை போவானேயானால், அவன் அநியாயம் செஞ்சிட்டான், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு இல்லைங்க அவர்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருங்க அவன் நல்ல மனுஷங்க என்று சொல்லி சப்போர்ட் பண்ணுறது, அவன் பெற வேண்டிய தண்டனையை விட்டும் அவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செய்கிறது, அவன் செய்த அநியாயத்தை மறைத்து அவனை பாதுகாக்க நினைப்பது. அப்போ அவனுடைய அநியாயத்துக்கு துணை போகிறது இருக்குதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த மனிதன் செய்த அநியாயத்திற்கு துணை போவது அவனை காப்பாற்ற நினைப்பது எப்படிப்பட்ட உதாரணத்திற்கு உரியது என்று சொன்னால், ஒரு மாடு ஒன்று ஒரு ஒட்டகம் ஒன்று கிணற்றுக்குள்ளே விழுகிறது, அந்த ஒட்டகத்தின் வாலை பிடித்து கொண்டு வருவன் கிணற்றுக்கு வெளியில் நின்று கொண்டு அந்த ஒட்டகத்தை காப்பாற்ற நினைக்கிறான், அதனால் அதனுடைய வாலை பிடித்து கொண்டு என்ன செய்கிறான், அதை தூக்கி அதை எப்படியாவது கிணத்திலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒட்டகம் வெளியே வராது, இவனும் சேர்ந்து கிணத்துக்குள்ளே விழுவான். அதே மாதிரி தான் அநியாயம் செய்தவனுக்கு துணை போவது இவனும் அந்த அநியாயத்திற்குரிய தண்டனையில் கட்டுப்பட்டவனாக மாறிவிடுவான். சமீபத்திலே ஒரு செய்தியிலே நாம் படித்திருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியும், இரண்டு பள்ளிகளை குறிப்பிட்டு அந்த பள்ளிகளை தாக்குவதற்காக வேண்டி ஒரு மனிதன் திட்டம் போட்டான் என்பதாக செய்திகளிலே படித்தோம். நம்முடைய உள்ளம் விரும்புகிறது, கொந்தளிக்கிறது, இப்படிப்பட்ட மனிதனா என்று சொல்லி. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவன் இதற்காக திட்டமிட்டான், தீங்கு விளைவிக்க நினைக்கின்றான் அல்லது தீங்கை விளைவித்து விட்டான் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவன் மட்டும்தான் குற்றவாளியே தவிர அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் நிச்சயமாக ஒருபோதும் குற்றவாளியாக மாட்டார்கள். அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தானோ அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக எதிரியாக நினைப்பது இஸ்லாமிய கொள்கைக்கு முரணானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு மனிதன் வந்தான், அந்த மனிதனை சரியான நேரத்தில் நபி அவர்கள் பிடித்து கொண்டார்கள்,
அவனுடைய கையிலே வாள் இருந்தது. நபி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவன் கேட்டான், என் கையில் வாள் இருக்கிறது, முகம்மதே உங்களை யார் இப்போது காப்பாற்றுவார்? நபி அவர்கள் பக்தி மயத்தோடு சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணம் அவனுடைய கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பிக்கின்றன. கையிலே வைத்திருந்த வாள் கீழே தானாக விழுகிறது. நபி அவர்கள் கீழே குனிந்து எடுத்துக் கொள்கிறார்கள். இப்போது என் கையில் வாள் இருக்கிறது, நீ நிராயுதபாணியாக இருக்கிறாய், உன்னை யார் காப்பாற்றுவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவன் சொன்னான், முகமதே நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், கலிமா சொல். உடனே அந்த மனிதன் சொன்னான், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். நபி அவர்கள் அவனை தண்டித்தார்களா? அல்லது அவன் சார்ந்த எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தானோ அந்த மதத்தை விரோதிகளாக நினைத்தார்களா? இல்லவே இல்லை, அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்தார்கள். மாறாக அந்த மனிதனிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், இனிமேல் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய எந்த போர்க்களத்திலும் நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் செல்லுகின்ற போது அவனுக்கு சில ஆடுகளை அன்பளிப்பும் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த மனிதன் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே சென்று சொல்லுகிற போது என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒரு சிறந்த மனிதனிடமிருந்து நான் வருகிறேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, ஒரு மனிதன் நபி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கிறான், ஆனால் நபி அவர்கள் அவனையும் தண்டிக்கவில்லை, அவன் சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களையும் விரோதியாக நினைக்கவில்லை. இது இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்டது. எனவே அருமையானவர்களே, நமக்கு ஒருவன் தீங்கு விளைவிக்க நினைக்கிறான் என்று சொன்னால் அவன் மட்டும்தான் குற்றவாளி, மாறாக அவன் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் நமக்கு விரோதிகள் என்ற ஒரு ஒட்டுமொத்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. அப்படி நினைத்து சில காரியங்களை செய்வோமையானால் அது அநியாயத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த விதத்திலும் நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட உண்மை முஸ்லீம்களாக நாம் மாற வேண்டும். முஸ்லீம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களே, வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அனைவரும் அந்த அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவர்கள். எனவே நம்முடைய உள்ளத்திற்கு வழிபடுவதை விட, நம்முடைய மனோ இச்சைக்கு வழிபடுவதை விட, நம்முடைய ஆதங்கத்திற்கு வழிபடுவதை விட மாறாக அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடிய உண்மை முஸ்லீம்களாக நாம் இருப்போமேயானால் எல்லா மக்களும் ஆதமுடைய மக்கள், எல்லோரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு, ஒரு சமாதானத்தோடு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு, மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்போடு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு தாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் அருளையும் கிருபையும் கனிவையும் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படிப்பட்ட இரக்கசீலர்களாக, கருணையாளர்களாக, அன்பு உள்ளம் உடையவர்களாக வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده وعفو عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا الله கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கிருபையாளனே, ரபுல் ஆலமீனே, அரஹமுர் ராஹிமீனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எங்களுடைய மாணவர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாழ்லா இரக்கமுள்ளவனே, இந்த துவாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யாழ்லா எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நாட்டங்கள் தேட்டங்கள் அனைத்தும் உனக்கு நன்றாக தெரியும். யாழ்லா எங்கள் அனைவருடைய தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவாயாக. கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. கேவலமான வாழ்க்கையை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நெருக்கடியான வாழ்க்கைகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கு உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பெரும் கிருபையை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ் உனக்கு மாறு செய்வதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஷைத்தானுடைய அடிச்சு
சுவடுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, கிருபையாளனே, ரப்புல் ஆலமீனே அல்லாஹ், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், பொறாமைக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும், ஜின் ஷைத்தான்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தருவாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சங்களை தருவாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு ஆரோக்கியத்தை தருவாயாக. பெரும்பெரும் நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் வெளியில் சொல்ல முடியாத மோசமான நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. மனிதர்கள் எங்களை நெருங்குவதற்கு பயப்படுவார்களே, அப்படிப்பட்ட நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. மக்களுக்கு மத்தியிலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை இழிவுபடுத்தி விடாதே அல்லாஹ். எங்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கண்ணியத்தையும் நிம்மதியையும் தந்தருள் புரிவாயாக. கிருபையாளனே, ரப்புல் ஆலமீனே, பொருளாதார நஷ்டங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. கடன் தொல்லைகள் கஷ்ட நஷ்டங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான சோதனைகள் முசீபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. கிருபையாளனே, யாருக்கும் முன்பாகவும் நாங்கள் கைகட்டி கேவலப்பட்டு விடக்கூடாது அல்லாஹ், தலைகுனிந்து நின்று விடக்கூடாது அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியத்தை மௌத்து வரை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. நாளை மறுமையிலும் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பு பாசம் உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரஹ்மானே, கிருபையாளனே, ரபுல் ஆலமீனே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையிலே வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் தந்தருள் புரிவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லக்கூடிய நசீபை தந்தருள் புரிவாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட்19 என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோயை விட்டும் எங்கள் அனைவரையும், உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உலக மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தந்தருள் புரிவாயாக. உலக முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் கண்ணியத்தை தந்தருள் புரிவாயாக. எங்கெல்லாம் அநியாயமான முறையிலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் அந்த அநீதங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகளை உரிமைகளை பெற்றுத் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த ஈமானையும் கண்ணியத்தையும் தந்தருள் புரிவாயாக. நல்ல படிப்பையும் நல்ல கண்ணியத்தையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தந்தருள் புரிவாயாக. பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மறுமையில் எங்களுக்காக ஷஃபாத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. அனுதினமும் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. அன்றாடம் தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. பொருளாதாரங்களை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானே, கிருபையாளனே, ஹராமை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. ஹலாலான உணவுகளை மட்டுமே எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஹராம் எங்களுக்குள்ளே செல்வதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. நரகத்திலே நுழைவதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. ரஹ்மானே, கிருபையாளனே, ரபுல் ஆலமீனே, எங்களுடைய பிள்ளைகள் நேர்வழியை விட்டும் விலகிச் செல்வதை விட்டும் காப்பாற்றுவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே யாராவது நேர்வழியை விட்டும் வழிமாறி போவார்களேயானால் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக நேர்வழியிலே நிறுத்துவாயாக. அவர்களிலே நேர்வழியிலே யாழ்லா தரிப்படுத்துவாயாக. நேர்வழியை விட்டும் யாழ்லா பிசைகக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் எங்களுடைய மக்களை, எங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. நேரான பாதையிலே சென்று நேரான பாதையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக. எந்தெந்த குடும்பங்களிலே கணவன் மனைவி சண்டை சச்சரவோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை சமாதானத்தை தந்து அருள் புரிவாயாக. கணவன் சிறந்தவராக இருந்தும் மனைவி மோசமானவளாக இருந்தால் அவளுக்கு நல்ல குணத்தை தந்து அருள் புரிவாயாக. மனைவி நல்லவளாக இருந்து கணவன் மோசமானவனாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு குணத்தை தந்து அல்லாஹ் இருவருக்கு மத்தியிலே இணக்கத்தை உண்டாக்குவாயாக. என்ற முசீபத்தை விட்டும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, ரபுல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. அடிபட்டு இறந்து போவதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து போவதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அகால மரணங்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் திருமண வயதை அடைந்தும் கூட திருமணத்திற்கு தயார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனோநிலையிலே அல்லாஹ் திருமணத்திற்கு உண்டான மனோநிலையை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து கொடுத்து திருமணம் செய்து வைப்பாயாக. எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நீ தான் நடத்தி கொண்டிருக்கிறாய் அல்லாஹ். நீ நினைத்தால் ஒன்றும் நடக்காதது எதுவும் இல்லை அல்லாஹ். நீ எல்லாவற்றுக்கும் ஆற்றலுக்குரியவனாக இருக்கிறாய் அல்லாஹ், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய் அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை நடத்தி காட்டுவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை மறுமை மஹ்ஷர் அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாய்.
செய்வாயாக. மன்னரையிலே எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் இலகுவான முறையில் பதில் சொல்வதற்கு பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய திருமுகத்தை பார்த்த அடுத்த கணம் நாங்கள் ஷஹாதத் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ், யாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் வாயார நாங்கள் புகழ்ந்து எங்களுடைய ரசூலுக்கு நாங்கள் ஷஹாதத் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. நாளை மஹ்ஷரிலே யா அல்லாஹ் உன்னுடைய அரிஷுக்கு கீழே நிழல் பெற்ற பாக்கியசாலிகளின் கூட்டத்திலே எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய ஹவுதுல் கௌசர் தண்ணீரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருக்கரத்தால் அருந்துவதற்குரிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான ஷஃபாஅத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாக எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்கரத்தால் யா அல்லாஹ் நாளை பொற்கரத்தை பற்றியவர்களாக யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் நசீபாக்கி பாக்கியமாக்கி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் ரசூல்மார்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் அனைவரின் பொருட்டாலும் கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வத்துப அலைனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம் சொல்லி வசல்லிம் அலா ரசூலிக்க சைதினா முஹம்மதின் வால அலிஹி வாசஹாபிஹி அஜ்மயீன் பி ரஹ்மத்திக்க யா ரஹ்மர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, ya Rabbi salli alayhi wa sallim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. زحزحي الحجب فقلبي غاب في ظلمة ذنبي زحزحي الحجب فقلبي غاب في ظلمة ذنبي نظرة في العمر حسبي تجعل الميت حيا نظرة في العمر حسبي تجعل الميت حيا كلما ناديت ياه قال يا كنت في الباب وحيدا حاشا ترميني طريدا كنت في الباب وحيدا حاشا ترميني طريدا
من يلذ كان سعيدا فيك ما كان شقيا من يلذ كان سعيدا فيك ما كان شقيا الله 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 ما لنا مولى سوى الله كلما ناديت ياه قال يا عبدي أنا